ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்சிஆர்டி கிளாஸ் நைன் ஹிஸ்ட்ரியோட ஃபஸ்ட் சாப்பிட்டர் தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம கிளாஸ் சிக்ஸ் செவன் எயிட் இது மூலமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா நீங்கள் சிக்ஸ்த்து செவன்த் எய்த்து அதாவது அவர் ஃபஸ்ட்டு ஒன் டூ த்ரீ இதை நீங்கள் படிக்கிறப்ப உங்களுக்கு அந்த ஒரு கண்டினியூஷன் இருந்துகிட்டே இருக்கும் சிக்ஸ்த்துக்கோஸ் செவன்த்துக்கோ ஸோ சிக்ஸ்த்து இதை நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம் ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி செவன்த் ஒன் மெடிவல் நெக்ஸ்ட் எய்த் ஒன் அதிலே வந்து ரெண்டு பாட்டு இருந்தது ஸோ அந்த ரெண்டு புக்குமே நம்ம வந்து என்னவா பார்த்துருப்போம்னா மாடர்ன் பட் இந்த நைன்த் அண்டு டென்த்து இது வந்து வேர்ல்டு ஹிஸ்ட்ரி ஸோ நம்ம எதுக்கு வேர்ல்டு ஹிஸ்ட்ரி படிக்கிறோம் இப்போ இப்போ இவ்வளோ நாள் வந்து சிக்ஸ்த்து செவன்த் எயித் அந்த புக் வந்து ஓகே நம்ம வந்து என்னென்ன இந்தியாவில் நடந்தது நம்ம எப்படி எப்படி டெவலப்மெண்ட்ஸ் ஆனோம் அப்படிங்கிறது படிக்கிறோம் எதுக்காக நம்ம வேர்ல்டு ஹிஸ்ட்ரி படிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது ஒரு ஒரு பவுண்ட்ரிக்குள்ளே ஒரு அதை வந்து அடைக்க முடியாது தான் இதுக்குள்ளே உள்ளது தான் ஹிஸ்ட்ரி சும்மா நம்ம இந்தியாவை மட்டும் படித்தா போதும் இல்லை இங்கே இருக்கிற அதாவது ஒரு கண்ட்ரியை பற்றி நம்ம படிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அங்கே உள்ள பீப்புளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரு கண்ட்ரி அப்படிங்கிறது டி அந்த பீப்புளை டிபெண்ட் பண்ணி தான் ஸோ அந்த நாட்டோட கல்ச்சர் எப்படி இருக்குது அந்த பீப்புள் எப்படி இருக்காங்க ஸோ அந்த பீப்புள் வந்து நல்லா இருக்காங்க எல்லாருமே வெல்த்தியாக இருக்காங்க ஒரு எஜுகேட்டடாக இருக்காங்க அப்படின்னா அதை வச்சு தான் அந்த கண்ட்ரி எப்படி அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அதே மாதிரி தான் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி வேர்ல்டு ஹிஸ்ட்ரி எதுக்காக நம்ம படிக்கிறோம் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துருப்பீங்க அவர் பாஸ்ட் த்ரீயாக இருக்கட்டும் அந்த அவர் பாஸ்ட் ஒன்றுக்கும் த்ரீக்குமே உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும் அந்த பீப்புள் எப்படி இருந்தாங்க எப்படி எப்படிலாம் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆனிச்சு அப்படிங்கிறது ஸோ அதே மாதிரி தான் அதாவது வெஸ்ட்டு சைடு எவ்வளோ டெவலப்மெண்ட் ஆனது இப்போ இருக்கிற இந்த டைமில் பார்த்தோம்னா நம்ம எந்த அளவுக்கு டெவலப்மெண்ட்ஸ் ஆகிருக்கோமோ அதை விட வெஸ்ட்டு சைட் கம்பேர் பண்ணோன்னா கொஞ்சம் ஹையாகவே தான் இருப்பாங்க ரீசன் என்னென்னா அவங்களுடைய இனோவேஷனாக இருக்கட்டும் நெக்ஸ்ட் அவங்களுடைய சயின்டிஃபிக் இண்டஸ்ட்ரி ஸோ இது எல்லாமே வந்து ஸ்டார்டிங்லேருந்தே அவங்க நமக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு ஸ்டெப் ஸோ என்ன ரீசன் ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து அது மாதிரியான விஷயங்கள் திரும்ப வந்தது இங்கேயுமே இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இனோவேஷன் சயின் நிறைய விஷயங்கள் இங்கேயுமே இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது பட் இதெல்லாம் எங்கேருந்து வந்தது ஸோ வேர்ல்டு அதாவது ஒரு கண்ட்ரி அப்படிங்கிறது வந்து இன்னொரு கண்ட்ரி ஏதாவது ஒரு விஷயத்தில் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும் ஸோ அங்கே ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அது மற்ற கண்ட்ரில எப்படி அஃபெக்ட் ஆகுது இல்லை மற்ற கண்ட்ரியில் எந்த சேஞ்சஸ் கொண்டு வருது அப்படின்னா இப்போ நம்ம நார்மலாக நிறைய நியூஸ்லாம் பார்ப்போம் ஸோ ஒரு கண்ட்ரியில் வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆகுது இல்லை அங்கே வந்து அதிபர் மாறாங்க அப்படின்னா அந்த நியூஸை எதுக்கு நம்ம படிக்கணும் ஸோ இதுதான் இது எல்லாமே இன்டர் ரிலேட்டட் தான் நம்ம பார்க்குறப்ப நம்ம நினைப்போம் அந்த கண்ட்ரியோட விஷயங்கள் நமக்கு எதுக்கு அப்படின்னு எதுக்காக இவ்வளோ விஷயங்கள் நான் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு சாப்டர் அப்படி நம்ம ஃபஸ்ட் எடுத்துன்னு யூஸ்

ஃபஸ்ட்டு ஒன் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனில் முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம பிரியாம்பில் வந்து ஃபஸ்ட்டு நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் பிரியாம்பிளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அதில் வந்து ஒரு வேர்ட்ஸ்லாம் இருக்கும் அதில் என்னென்ன எந்த மாதிரியான இது அப்படின்னா லிபர்ட்டி ஈக்குவலிட்டி அண்ட் ஃபர்டனிட்டி ஸோ இது மூணுமே நம்ம எங்கேருந்து எடுத்தோம் அப்படின்னா இந்த ஃப்ரெஞ்சு டென்த்து தான் அதாவது இந்த ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷனில் தான் இந்த மூணு விஷயங்களும் வந்து வந்தது அப்படின்னு சொல்லலாம் ஸோ அங்கேருந்து நம்ம எடுத்தக்கூடிய ஒரு விஷயம்னா இது ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் எதுக்கு நம்ம படிக்கிறோம் அப்படின்னா முக்கியமான ஒரு விஷயம் அங்கே உள்ள அந்த மொனார்கி ஸோ மன்னராட்சி அப்படின்னு சொல்லோம்ல அது வந்து எண்டுக்கு வந்ததே இந்த ரெவல்யூஷன் மூலம்தான் ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ அங்கே ஒரு பிரச்சனை வந்து அங்கே வந்து ப்ராப்ளம் க்ரியேட் ஆனதுனால தான் அந்த மொனார்கியோட பவரை வந்து கட் பண்ணாங்க ஸோ அது ரிலேட்டடாக தான் நம்ம இங்கே நிறையா விஷயங்கள் வந்து பார்த்துருப்போம் நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம வந்து இப்போ நம்ம வந்து சொன்னோம்ல வெஸ்ட்டு ஈஸ்ட் வெஸ்ட்டு சைடு வந்து ரொம்ப டெவலப்மெண்ட்ஸ் ஆணிச்சு இப்போ அதே வந்து ஈஸ்ட் சைட் சவுத் ஆஃப்ரிக்காவெலாம் எடுத்துக்கோங்க இன்னும் அந்த அளவுக்கான டெவலப்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து கம்பேரிசன் வெஸ்ட்டு டு ஈஸ்ட் அப்படிங்கிறப்ப வந்து கம்மி தான் ஸோ இப்போ நம்ம வெறும் இண்டஸ்ட்ரியலாவோ இல்லை இன்னோவேட்டிவாகவோ இல்லை சயின்டிஃபிக் அதை மட்டும் பார்க்காம ஃபாரஸ்ட் வந்து பார்க்கலாம் ஸோ இண்டஸ்ட்ரியல் அப்படிங்கிறப்ப அப்போ அதை உருவாக்கணும் அப்படின்னா நிறைய காடுகளை வந்து கண்டிப்பாக அழிச்சிருப்பாங்க அங்கே உள்ள பெசன்ஸ் வந்து எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டாங்க ஸோ இது எல்லாமே இன்டர் ஆனது தான் இந்த வேர்ல்டு ஹிஸ்ட்ரி சில பேர் வந்து யோசிப்பீங்க எதுக்கு இதை டைரெக்டாக லெஸனுக்குள்ளேருந்து வரலாமே அப்படின்ட்டு ஸோ இது எல்லாமே உங்களுடைய பேஜ் புக் முன்னாடி பார்த்தீங்கன்னா இதை டி டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க அது எந்தளவுக்கு அளவுக்கு ஷார்ட்டாக சொல்லணுமோ அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு வந்து ஒரு யாருமே டக்குனு உங்கள்கிட்ட கொஷின் பண்ணாங்கன்னா நீங்கள் டக்குனு ஆன்சர் பண்ணுவோம் எதுக்காக நம்ம ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த புக் படிக்கிறோம் எதுக்காக ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனுக்கு நமக்கு என்ன சம்மந்தம் ஸோ அங்கேருந்து எடுக்கப்பட்ட விஷயங்கள் தான் இந்த மூணும் நெக்ஸ்ட் ஒன் நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க வீடியோ குவாலிட்டி வந்து ம ஒரு மாதிரி இருக்குது ஹையாக இருக்குது லோவாக இருக்குது அப்படின்ட்டு ஸோ நீங்கள் வந்து கீழே போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரெசொல்யூஷனில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு அதேமாரி வீடியோ ஸ்பீடு இருக்கும் ஸோ அந்த வீடியோ ஸ்பீடியும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா இல்லை உங்கள் எங்களுக்கு வந்து லென்த் அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா நான் எந்தளவுக்கு பாயிண்ட்டாக சொல்ல முடியுமோ அதுவும் உங்களுடைய எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் எல்லாமே சொல்லிட்டுருக்கேன் ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா உங்களுடைய ஸ்பீடியும் வேணாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க அது எல்லாமே உங்களுடைய இஷ்டம் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் இது வந்து உங்களை வந்து பிலிம்ஸில் வந்து இந்த போர்ஷன் வந்து கேட்க மாட்டாங்க இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெயின்ஸ்க்கு தான் வந்து இது ஃபுல்லாகவே யூஸ் ஆகும் உங்களுடைய ஜிஎஸ் ஒனில் நெக்ஸ்ட் ஒன் இது வந்து பிலிம்ஸில் வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு த்ரீ தான் கேட்பாங்க இது வந்து உங்களுக்கு மெயின்ஸ் பாட் தான் ஸோ அதனால் முக்கியமான ஒரு விஷயம் நிறைய பேர் வந்து சொல்கிறது என்னென்னா லைன் பை லைன் ரீட் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்ட்டு ஆல்ரெடி வந்து ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி யோசிப்போம் ஒருத்தங்க வந்து வீடியோ லென்த்தாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஒருத்தங்க வீடியோ வந்து இன்னும் நீங்கள் நிறையா சொல்லுங்கள் இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு நிறைய தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறீங்க சில பேர் லைன் பை லைன் ரீட் பண்ணு இதுக்கே வீடியோ டியூரேஷன் ரொம்ப போகுது இதில் நான் லைன் பை லைன் ரீட் பண்ணேன் அப்படின்னா ஒன்றொரு விஷயம் நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இல்லை நீங்கள் படிக்கிற ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு நான் ஒரு லைன் பை லைனு ரீட் பண்ணி சொல்லி கொடுத்தேன் அப்படிங்கிறது வந்து வேஸ்ட்டு அதாவது நான் உங்களுக்கு எந்த அளவுக்கு நான் சொல்லி கொடுக்குறேனோ ஒரு ஸ்டோரி மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்கேன் பட் நீங்கள் அதை படி படிக்கிறப்ப உங்களுக்கு வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் ஓகே அப்படின்ட்டுன்னு நான் ரொம்ப லைன் பை லைன் வந்து ஒரு ரீட் பண்ணி நான் சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு படிக்கணுங்கிற அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்காது நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா நான் வந்து எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்தேன்னா நெக்ஸ்ட் நீங்கள் தனியாக படிக்கிறப்ப உங்களுக்கு அதோட மீனிங் வந்து அந்தளவுக்கு வந்து கேட்ச் பண்ண முடியாது இப்போ நான் சொல்லிக் கொடு நான் நிறைய வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன் எந்த ஒரு வீடியோவும் கேட்டுட்டு விட்டுறக்கூடாது அதை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க ஒன்ஸ் வீடியோ கேட்குறீங்கன்னா டூ ஆர் த்ரீ டைம்ஸ் உங்கள் புக்கை எடுத்து நீங்களே ரீட் பண்ணி பாருங்கள் திரும்ப 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 ரீட் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட் டைம் ரீட் பண்ணுறப்ப ஒரு மாதிரி மீனிங் புரியும் செகண்ட் டைம் ரீட் பண்ணுறப்ப கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக புரியும் ஸோ அதனால் நான் சொல்கிறத விட நீங்கள் ரீட் பண்ணுறது தான் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் ஸோ அதனால் யாருமே கீழே வந்து இந்த லைன் பை லைன் ரீட் பண்ணி சொல்லுங்கள் அப்படிங்கிற கமெண்ட்ஸ் வேணாம் அப்படிங்கிறதுக்காக தான் அது மாதிரி நான் சொன்னேன் அப்படின்னா எனக்கு வந்து ஓகே வீடியோ எனக்கு வந்து நிறைய ஆகும் இப்போ நான் நாலு வீடியோ போகிற இடத்துல எட்டு வீடியோவாக கூட போடலாம் பட் அது உங்களுக்கு டைம் வேக்ஸ் வேஸ்ட்டு நெக்ஸ்ட் ஒன் என்னென்னா உங்கள் ப நீங்கள் வந்து படிக்கணும் நீங்கள் படித்த ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறதுக்கும் நான் இப்போ ஃபுல்லாக சொல்லிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்டோரி புரிஞ்சதுன்னா படிக்கிறப்ப அது உங்களுக்கு ஈஸியாக புரியும் அதுக்காக தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லெசனுக்குள்ளே போகலாம் இந்த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன்டீன் எயிட்டி நைன் ஜூலை ஃபோர்டீன் ஸோ இதில் வர டேட்ஸ்லாம் வந்து நினப்போச்சுக்கோங்க எந்தெந்த டேட் சொல்கிறேனோ அது அதெல்லாம் மட்டும் எல்லாமே இல்லை பட் இந்த ஃப்ரெண்ட் ரெவல்யூஷனை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த இயரில் வந்து என்ன நடந்ததுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அதுக்காக நினப்ப வச்சுக்கோங்க ஜூலை ஃபோர்டீன் செவன்டீன் எயிட்டி நைனில் வந்து பாரிஸில் வந்து என்ன ஆகுது அப்படின்னிங்கன்னா ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம் மாதிரி இதாகுது என்ன அந்த நாட்டுடைய கிங் வந்து என்ன சொல்லியிருக்காரு சிட்டிக்குள்ளே வந்து ட்ரூப்ஸ்லாம் வந்து வாங்க இவங்களுடைய எங்களுக்கு வந்து உங்களுடைய ஹெல்ப் தேவை அப்படிங்கிற மாதிரி கிங் வந்து ட்ரூப்ஸை வந்து கூப்பிட்ருக்காங்க பட் எப்போவுமே ஒரு விஷயம் தான் ஒன்றுக்கு நாளாகவே போகும்ல அதுமாதிரி ரூமர்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருக்கு என்ன அப்படின்னா எப்போ செவன்டீன் எயிட்டி நைன் பாரிஸ் சிட்டியில் பாரிஸ் அப்படிங்கிறது ஃப்ரான்ஸோட ஒரு கேபிட்டல் ஸோ அந்த டைம் பீரியடில் வந்து என்னாகுது அப்படின்னா கிங் வந்து சும்மா தான் வந்து ட்ரூப்ஸை வந்து கூப்பிட்ருக்காங்க எதுக்காக ட்ரூப்ஸை கூப்பிட்டாங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் பின்னாடி வந்து படிப்பீங்க ஸோ ட்ரூப்ஸை கூப்பிட்ருக்காங்க அதோடய ரூமர் வந்து எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னா சிட்டிசன் மேலே வந்து ஃபயர் பண்ண சொல்லியிருக்காங்க அதுக்காக தான் வந்து கிங் வந்து கூப்பிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரூமர் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு ஸோ இதை கேட்ட உடனே பீப்புள்ஸ்கெலாம் ரொம்ப வந்துடுது எதுக்காக அவங்க வந்து நம்ம மேலே ஃபயர் பண்ணணும் ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு செவன் தௌசண்ட் மென் அண்ட் உமன் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு டவுன் ஹாலில் வந்து எல்லாருமே வந்து கூடுறாங்க மொத்தம் எத்தனை பேர் செவன் தௌசண்ட் ஸோ எங்கே அவங்க எல்லாமே ஒரு மிலி ஒரு மிலிட்டியாக அதாவது பீப்புள் மிலிட்டியாக வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க ஒரு மிலிட்ரி அப்படிங்கிற வச்சுக்கோங்க பீப்புள் மில்ட்ரியாக ஃபார்ம் பண்ணுறாங்க ஃபார்ம் பண்ணி என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து நம்மளை வந்து அழிக்கணும்னு நினைக்கிறாங்க ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிக்கணும் முந்திக்கணும் அதுக்காக வந்து நம்ம வந்து ஒரு ட்ரூப்ஸ் வராங்க ஒரு ஆர்மியோட ட்ரூப்ஸ் வராங்கன்னா ஸோ அவங்கக்கிட்ட எக்யூப்மெண்ட்ஸ் நிறையா இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கைலேயும் நிறையா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கவர்மெண்ட் பில்டிங்லலாம் போய் சர்ச் பண்ணுறாங்க எங்கே பார்த்தாலும் வந்து ப்ராப்ளமாக இருக்குது என்ன ரீசன்னால் இதுக்கு அதாவது எங்கெங்கெல்லாம் என்னென்ன இதெல்லாம் இருக்குது அவங்கள எதிர்த்து வந்து தாக்கணும் ஸோ அதுக்கு என்னென்ன ஆர்ம்ஸ் இருக்குது அப்படின்ட்டுனே பீப்புள் எல்லாமே செவன் தௌசண்ட் பீப்புள் அப்படிங்கிறது சும்மா ஒரு விஷயம் இல்லைல்ல ஸோ அதுக்காக வந்து எங்கே பார்த்தாலும் வந்து சர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க அதில் வந்து ஹண்ட்ரட் பீப்புள்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சிட்டியோட ஈஸ்டர்ன் பார்ட் அதாவது சிட்டி அந்த பேரிசிட்டியில் வந்து ஈஸ்டர்ன் பார்ட்டில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ்டைல் அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ரிசன் ஸோ இந்த ப்ரிசனோட நேம் நேம் தான் வந்து பேஸ்டைல் ஸோ இந்த ப்ரிசன் அப்படிங்கிறது வந்து ஜெயில் அப்படின்னு தெரியும் ஸோ இது பெரிய பெரிய சுவர்லாம் வச்சு ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது பட் இது எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பீப்புள் வந்து இந்த பேஸ்டைல ரொம்பவே வெறுக்கிறாங்க இந்த பேஸ்டைலை வெறுக்கிறதுக்கான காரணம் என்னென்னா அந்த கிங் தான் ஏன் கிங் மேலே இவ்வளோ கோபமாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிங்கோட அந்த டெஸ்போட்டிக் பவர் டெஸ்போட்டிக் பவர் அப்படின்னா ஆட்டோக்ராட்டிக் அதாவது தண்ணி அவங்க தான் எல்லாமே கிங் ஒரு விஷயம் சொல்லிட்டாருன்னா அதுதான் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பவர் வந்து கிங்க்கிட்ட இருந்தது ஸோ அதனால் இவங்களுக்கு வந்து அதை பிடிக்கவே இல்லை அதுக்காக என்ன பண்ணுறாங்க ஈஸ்டர்ன் பா சிட்டியில் உள்ள அந்த ஈஸ்டர்ன் சைடு அந்த கிட்ட போகிறாங்க போய் பேஸ்டைலுக்குன்னு யாராவது ஒரு ஹெட் இருப்பாங்கள்ல ஸோ அவங்கள வந்து கொண்டுறாங்க கொண்டுட்டு அங்கே உள்ள ப்ரிசென்ட் வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க மொத்தம் அங்க எத்தனை கைதிகள் இருந்தாங்கன்னா ஏழு பேர் தான் இருந்தாங்க அந்த ஏழு பேரையும் வந்து வெளியே கொண்டு வந்துடுறாங்க எதுக்காக இவங்க பேஸ்டைலுக்கு போனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே தான் உங்களுக்கு வந்து அவங்களுக்கு தேவையான அந்த ஆம்ஸ்லாம் நிறையா கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக போகிறாங்க அவங்க வந்து அந்த கிங்கை வெறுக்கிறதுனால அந்த கிங்கை மூலியமாக தானே எல்லாருக்குமே வந்து பனிஷ்மெண்ட் கிடைக்கும் ஸோ பனிஷ்மெண்ட் கிடைக்கக்கூடிய எது இடம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த பேஸ்டைல் ஸோ அதை வெறுக்கிறாங்க அதோடைய ஹெட்டான அவரையும் வந்து கொண்டுட்டு இவங்க ஏழு பேரையும் அழைச்சிட்டு வந்துடுறாங்க நெக்ஸ்ட்டு அந்த பிரசனை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா உடச்சிட்றாங்க ஃபுல்லாக எல்லாருமே சேர்ந்து ஏன்னா அவங்க வெறுக்கிறாங்க ஸோ அது எல்லாத்தையும் வந்து வந்து சுக்கு சுக்காக நொறுக்கிடுறாங்க அப்படின்னே சொல்லலாம் நெக்ஸ்ட் ஒன் இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த ஸ்டோன்ஸ்லாம் இருக்கும்ல அதாவது அந்த ப்ரிசனோட அந்த உடைச்ச ஸ்டோன் இருக்குல்ல அதை வந்து பண்ணுறாங்க அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து விற்கிறாங்க எதுக்காக அப்படின்னா நம்மளை ஆதிக்கம் செலுத்திக்கிட்டு இருந்த அந்த பேஸ்டையில் வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் உடைச்சிட்டோம் டெஸ்ட்ராய் பண்ணிட்டோம் ஸோ அது ஞாபகர்த்தமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக விற்கிறாங்க யார் யாரெல்லாம் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து நினப்பு வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களாம் அந்த மார்க்கெட்டுக்கு போய் அந்த ஸ்டோனை வந்து வாங்கி வச்சுக்கிறாங்க ஸோ ரீசன் என்னென்னா இது தான் ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு வெறுக்கிறதுனால இது வந்து டெஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்க அப்படிங்குன்னு ஒரு நினப்பாக இருக்கணுங்கிறதுக்காக பீப்புள்ஸ் எல்லாம் மார்க்கெட்டில் போய் வாங்குறாங்க ஓகே இப்போ எதுக்காக இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் நடக்குது ஸ்டார்டிங்லேயே என்ன நடந்தது பீப்பு கிங் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க பீப்புள் எல்லாம் கேதர் ஆகுறாங்க எதுக்காக என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து ஒவ்வொரு டாப்பிக்காக வந்து சொல்லியிருப்பாங்க இது எல்லாத்தையுமே என்னாட்டி வந்து ஒரே வீடியோவில் போட முடியாது ஸோ உங்களுக்காக அதுக்காக வந்து நான் பாட் பாட்டாக போகிறேன் ஸோ அதில் வந்து புரியும் என்னென்ன வந்து நடந்தது அப்படின்ட்டு ஓகே இது வந்து எங்கெங்க நடக்குதுன்னா பாரிஸ் அண்டு கண்ட்ரி சைடு ரெண்டு சைடுமே வந்து பெரிய ப்ராப்ளம்ஸ் வந்து போயிட்டு இருக்குது பட் அதே டைம் பீரியடில் என்ன ஆகுது அப்படின்னா பிரெட்டோட ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகமாகுது ப்ரெட் எதனால் அப்படின்னா அவங்களுடைய ஃபுட்டு இம்பார்ட்டன்ட் ஒரு ஃபுட் அப்படின்னா அங்கே வந்து பிரெட் தான் ஸோ அந்த பிரெட்டோடைய காஸ்ட்டும் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ரொம்ப ஹையாகுது ஸோ அது ஹையானால் அதையே தானே ஃபுட்டாக இருக்க பீப்புள்ஸ் ஆட்டி அதை வந்து வாங்க முடியாது அதுக்காகவும் ப்ரோட்டஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க இவங்களுக்கு கிங்குக்கு அகெய்ன்ஸ்டாக நெக்ஸ்ட்டு ஒன் ஸோ இந்த ஈவெண்ட் எல்லாமே எப்படி சடனாக செவன்டீன் எயிட்டி நைனில் நடக்குதான்னு கேட்டால் கிடையாது இது ஒரு செயினாக தான் நடக்குது அதாவது இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கு ஸோ அதுபடி தான் வந்துட்டுருக்கு ஃபைனலாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது இது முடிகிறப்ப ஃபைனலாக என்ன ஆகுது அப்படின்னா கிங்கையே வந்து கொன்னுடுறாங்க ஸோ கிங்கை வந்து கொல்லக்கூடிய காரணம் என்ன ஸோ பீப்புள் ஸ்டார்டிங்லேயே இந்த ப்ரோட்டஸ்ட் பண்ணுறது கோயிலில் பேஸ்டை போய் அடித்து நகத்திறப்பியோ வந்து இந்த விஷயம்தான் நடக்கும் கிங்கை வந்து கொன்னுடுவோம் அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு விஷயமும் தெரியாமல் தான் வந்து போய் பண்ணுறாங்க ப்ரெட்டாக ஹை ரேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோட்டஸ்ட் பண்ணுறாங்க ஸோ இது மாதிரி நடக்கிற ஒரு விஷயத்து மூலியமாக தான் வந்து நடக்குது தவிர பீப்புள் எதுவுமே வந்து முன்கூட்டி பிளான் பண்ணி பண்ணலை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஃபஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன ரீசன்னால் இப்போ ப்ராப்ளம்ஸ் வந்தது அப்படின்னு பார்க்கலாம் ஃப்ரெஞ்ச் சொசைட்டி டூரிங் த லேட் எயிட்டீன் சென்ச்சுரியில் வந்து ஃப்ரெஞ்ச் சொசை சொ சாரி சொசைட்டி எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம் இன் செவன்டீன் செவன்ட்டி ஃபோர் அதாவது ப்ரீவிய நம்ம செவன்டீன் எயிட்டி நைனுக்கு நடந்த ப்ரீவியஸ் ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன ஆகுது செவன்டீன் செவன்ட்டி ஃபோரில் வந்து லூயி சிக்ஸ்டீன் ஸோ இவர் தான் வந்து கிங் இவர் வந்து எந்த ஃபேமிலியை சே சார்ந்தவர்னு கேட்டிங்கன்னா பார்பன் ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ நம்ம பார்த்துருப்போம் இந்த சோ சேரா ஸோ அந்த வம்சம் அது மாதிரி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவர் வந்து லூயி சிக்ஸ்டீன் வந்து இந்த பார்பன் ஃபேமிலியை சேர்ந்த ஒரு கிங் இவர் வந்து அரியணை ஏறப்ப இவருடைய வயசு எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி இயர் அன் அதே வயசில் வந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா மேரேஜ் பண்ணிடுறாங்க யார் அப்படின்னா ஆஸ்டியன் ப்ரின்ஸஸ்ஸோ அந்த ஒன்று இன்னொரு நாட்டோட ப்ரின்சஸை வந்து மேரேஜ் பண்ணுறாங்க அவங்க நேம் வந்து மேரி ஆண்டனி ஸோ இவங்கள வந்து லூயி சிக்ஸ்டீன் வந்து மேரேஜ் பண்ணுறாங்க ஸோ இவங்க வந்து பதவிக்கு வராங்க அந்த டைம் பீரியடில் வந்து இவங்களுடைய அந்த ட்ரெஷரி பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அவங்களுடைய கஜானா ஸோ அவங்களுடைய கஜானா பார்த்தோம்னா ரொம்ப எம்டியாக இருக்குது என்ன ரீசன் அவங்க அவங்க அவர் வந்து கிங்காகிறப்போ பார்த்தா ஒன்றுமே இல்லை என்ன ரீசன்னால் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்றும் கிடையாது அந்த ஃப்ரான்ஸ் நாட்டுடைய ஃபினான்ஷியல் வந்து ரொம்ப க ரொம்ப லோவாக இருந்திருக்கு அதோடைய ரீசன் என்னென்னா ரொம்ப லாங் இயர்ஸ் ஆஃப் த வார் ரொம்ப வருஷம் வந்து ஒரு வார் பண்ண பண்ணினதுனால அதுக்கு பண்ணக்கூடிய செலவுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அங்கே உள்ள ஃபினான்ஸ் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு நெக்ஸ்ட் ஒன் வந்து வர்சையில் வந்து ஒரு பேலஸ் ஒன்று இருந்தது ஸோ இது கவர்மெண்ட்டோட பேலஸ் தான் ஸோ சாரி கிங்கோட பேலஸ் ஓசையில் வந்து ஒரு பேலஸ் இருந்திருந்தது அந்த பேலஸ் வந்து ரொம்ப ஆடம்பரமாக பிரம்மாண்டமாக வந்து கட்டியிருப்பாங்க நெக்ஸ்ட் அதுக்கு மெயின்டெனன்ஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டுன்னு அது ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அதில் நிறையா வந்து செலவு பண்ணியிருப்பாங்க இது வந்து ஆடம்பர செலவு அப்படின்னே சொல்லலாம் அதிகமான அளவுக்கு வந்து பண்ணியிருப்பாங்க நெக்ஸ்ட்டு ஒன் நம்ம ஒரு நார்மலாக வந்து கேள்விப்பட்டிருக்கோம் எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படின்ட்டுன்னு ஸோ சேம் மெத்தட் தான் அமெரிக்காவுக்கும் பிரிட்டெயினுக்கும் ஆல்ரெடி ஏதோ ப்ராப்ளம்ஸ் போயிட்டுருக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் வந்து அமெரிக்கன் ராலேஷன்லேருந்து பார்ப்பீங்க அமெரிக்கனுக்கும் பிரிட்டெனுக்கும் போயிட்டுருக்கோம் ஸோ பிரிட்டன் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அமெரிக்கன் காலனிஸை வந்து அவங்களுக்கு கீழே வச்சிருப்பாங்க ஒரு தேர்ட்டின் காலனிஸை ஸோ ஃப்ரான்ஸுக்கும் பிரிட்டெயினுக்குமே ஆல்ரெடி ஆகாது வார் இருந்தது அதுக்காக வந்து ஃப்ரான்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அமெரிக்காவுக்கு வந்து நம்ம வந்து ஹெல்ப் பண்ணுவோம் பிரிட்டனில் இருந்து அந்த தேர்ட்டி காலனிஸை வந்து நம்ம வந்து காப்பாற்றி கொடுப்போம் அப்படிங்கிறதுக்காக அமெரிக்காவோட கோத்து இவங்க வந்து வேலை பார்த்துருப்பாங்க ஸோ நம்மள்ட்டே ஏற்கனவே வந்து எப்படி இருக்குது அப்படின்னா லாங் இயரில் ஆல்ரெடி வந்து பாதி அமௌண்ட் போயிருக்கு அதுக்கப்புறம் வந்து பேலஸ் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அதுவும் இல்லாமல் இதுவும் சேர்த்து பண்ணதனால ஸோ அதிகமான அளவுக்கு வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இவங்களுக்கு வந்து கடன் அதிகமாயிட்டு இப்போ எவ்வளோன்னா ஆல்ரெடி வந்து ஃப்ரான்ஸ் வந்து கடன் வாங்கி தான் வந்து எல்லா செலவுமே பண்ணிகிட்டு இருப்பாங்க இதில் வந்து இது மாதிரி அமெரிக்காவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணதுனால எக்ஸ்ட்ராவாக வந்து என்ன ஆகுது அப்படின்னா பில்லியன் லிவர்ஸ் வந்து அதிகமாகவே ஆகுது ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட் ஆஃப் கரன்சி இன் ஃப்ரான்ஸு அதாவது இப்போ நம்ம நாட்டுக்கு வந்து ருப்பி சொல்கிறோம்ல ஸோ மாதிரி தான் இது வந்து எது வரைக்கும் இருந்ததுன்னா செவன்டீன் நைன்டி ஃபோர் வரைக்கும் தான் இருந்தது இப்போ வந்து என்ன கரன்சி ஃப்ரான்ஸோட கரன்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரேங்க் ஸோ இது வந்து இப்போ கிடையாது இது வந்து செவன்டீன் நைன்டி ஃபோரோட முடிஞ்சிருச்சு நம்ம பார்க்கறது செவன்டீன் செவன்ட்டி ஃபோர் டைம் பீரியடில் ஸோ இது வந்து அதிகமாக ஆல்ரெடி இருந்த கடனையுமே மோர் தென் டூ லிவர்ஸ் வந்து பில்லியன் லிவர்ஸை வந்து இன்னும் அதிகமாக்கிடுது ஓகே நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரீசன் தான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் வந்து லெண்டர்ஸ் கிட்டே இருந்து கடன் வாங்கியிருப்பாங்க அதாவது லெண்டர்ஸ்னால் ஒன்றும் இல்லை கடன் கொடுக்குறாங்களா அவங்களுக்கு தான் ஃப்ரான்ஸ் வந்து இந்த கிங் வந்து என்ன பண்ணியிருக்காரு ஓகே இது மாதிரிலாம் போயிட்டுருக்கு எதுக்காக ஒரு கடன் வாங்கணும்னா கவர்மெண்ட் ரன் பண்ணணும் நெக்ஸ்ட்டு கோர்ட்டு ரன் பண்ணணும் ஆர்மி இருக்குது யூனிவர்சிட்டி இருக்குது ஸோ அவங்களுக்கு கீழே நிறையா வரும்ல ஸோ அவங்க எல்லாரையும் வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா இது மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணால் தான் உண்டு ஸோ லெண்ட் வந்து வாங்கியிருப்பாங்க இது வந்து என்ன ஆகுது ஆல்ரெடி கடன் இருக்கிறப்ப இவங்க பார்த்துட்டு இன்னும் டென் பர்சன்டேஜ் வந்து என்ன பண்ணுறாங்க அதிகமாக வந்து சார்ஜ் வாங்குகிறாங்க இப்போ நார்மலாக வந்து வாங்குகிற சார்ஜை விட டென் பர்சன்டேஜ் வந்து அதிகமாக ஏன்னா தெரிஞ்சு போச்சு ரொம்ப கடனில் இருக்காங்க நம்மள்ட்ட எப்படியும் வாங்கி தான் ஆவாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு இதுக்கு வந்து தளபடுறாரு அந்த கிங் ஸோ அதுக்காக அவர் வந்து என்ன பண்ண ஆர ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா டேக்ஸில் வந்து கை வச்சிடறாரு ஸோ அதிகமான அளவுக்கு வந்து டேக்ஸ் வந்து அந்த கிட்டேருந்து வாங்குறாங்க ஓகே இது நார்மலாக நடக்கிற ஒரு விஷயமாகவே இருந்தாலும் இப்போ ஏதாவது ஒன்றுனா டேக்ஸ் தான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க பட் இது இந்த கிங் டைம் பீரியடில் நடந்த ஒரு பிக்கஸ்ட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா இவங்க வந்து எல்லார்கிட்டேயும் டேக்ஸ் வந்து கலெக்ட் பண்ண மாட்டாங்க ஒன்லி தேர்ட் மெம்பர் ஆஃப் த எஸ்டேட் ஸோ அந்த தேர்ட் எஸ்டேட்டில் உள்ள மெம்பர்கிட்ட மட்டும்தான் கலெக்ட் பண்ணுவாங்க ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சுருக்கோம் இது வந்து த்ரீ எஸ்டேட்டாக வந்து பிரிச்சுருப்பாங்க ஃபஸ்ட் எஸ்டேட் செகண்ட் எஸ்டேட் தேர்ட் எஸ்டேட் ஃபஸ்ட்டு எஸ்டேட்டில் வந்து யார் இருப்பாங்க அப்படின்னா கிளர்ஜி கிளர்ஜினால் ஒன்றும் கிடையாது அந்த சர்ச்சில் உள்ள அந்த குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் அப்படின்னே சொல்லலாம் ஸோ அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு அவங்க தான் வந்து பிரியாட்டி வந்து ரொம்ப அதிகம் அப்படின்ட்டு செகண்ட் வந்து நொபிலிட்டி தேர்ட் ஒன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தேர்ட் எஸ்டேட்லேயே கொஞ்சம் பிரிஞ்சிருப்பாங்க அதாவது பிக் பிஸ்னஸ்மேன் மெர்ச்சன்ட்ஸ் கோர்ட் அஃபிஷியல்ஸ் லாயர்ஸ் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பெசன்ஸ் அண்ட் ஆர்டிசன்ஸ் அப்புறம் லேண்ட்லெஸ் லேபர்ஸ் சர்வன்ஸோ இவங்க எல்லாமே வந்து தேர்ட் எஸ்டேட் பட் இவங்க டேக்ஸ் எப்படி கலெக்ட் பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு டூ எஸ்டேட் கிட்டே வந்து டேக்ஸ் கலெக்ட் பண்ண மாட்டாங்க ஒன்லி தேர்ட் எஸ்டேட்டு இருக்காங்களா அந்த மெம்பர்ஸ் கிட்டே மட்டும்தான் ஸோ அதில் உள்ள பீப்புள்ஸ் நீங்கள் எல்லாரையும் பார்த்துருப்பீங்க ஸோ பெசன்ஸாக இருக்கட்டும் ஆர்டிசன்ஸாக இருக்கட்டும் அவங்ககிட்ட எந்த அளவுக்கு அந்த அந்த அளவுக்கு வந்து வெல்தி பீப்புளெலாம் கிடையாது அவங்க கிட்ட டேக்ஸ் அதிகமாக அவங்க டைரக்டாகவே அஃபெக்ட் ஆகுறாங்க ஸோ இதெல்லாம் எதுக்காக இந்த மூணு எஸ்டேட்டாக பிரிச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓல்டு ரெஜிம் ஸோ இதை ஃபாலோ பண்ணி தான் வந்து பிரிச்சிருப்பாங்க அதாவது அவங்க பேர்த்லேயே வந்து எப்படி பிறக்கிறாங்க கிளர்ஜியாகவே அந்த ஃபஸ்ட் எஸ்டேட் பீப்புளாக பிறந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கான அந்த ப்ரிலேஜஸ் வந்து தனியாகவே இருக்கும் அதே தேர்ட் எஸ்டேட் அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணி தான் ஆகணும் டேக்ஸ் கட்டி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் வந்து கொண்டு வந்திருந்தாங்க இந்த பெசன்ஸ் தான் வந்து அதிகமான பாப்புலேஷன்லேயே நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து யார் இருக்காங்க பெசன்ஸ் தான் இருக்காங்க ஸோ இவங்க தான் அதிகமான அளவுக்கு வந்து டேக்ஸுமே வந்து கட்டுறாங்க பட் இந்த நைன்ட்டி பர்சன்டேஜ் பீப்புள்ஸ்கிட்ட எவ்வளோ வந்து லேண்ட் இருந்தது சொந்தமாக கல்டிவேட் பண்ணுறதுக்கு லேண்ட் இருந்ததுன்னா ரொம்ப 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 கம்மி பட் மீதி இருக்கிற அந்த டூ எஸ்டேட் இருக்காங்களா அதாவது பேலன்ஸ் இருக்கிற டென் பர்சன்டேஜ் ஆஃப் த பீப்புள்கிட்ட சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆஃப் த லேண்ட் லேண்ட்ஸ் வந்து வச்சிருந்தாங்க நெக்ஸ்ட் ஒன் வந்து மீதி இருக்கிற அந்த கொஞ்சம் கொஞ்சம் வந்து ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வந்து யார் வச்சுருந்தாங்கன்னா தேர்ட் எஸ்டேட்லேயே நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல அந்த பிக் பிஸ்னஸ்மேன் மெர்ச்செண்ட்ஸ் கோர்ட் அஃபிஷியல்ஸ் ஸோ அவங்க வந்து பேலன்ஸ் வந்து வச்சுருந்தாங்க அப்போ அந்த பெசன்ஸாக இருக்கட்டும் இல்லை லேண்ட்லெஸ் லேபோ சர்வன்ஸோ அவங்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக எதுக்கு கீழே போய் தான் வேலை பார்த்தாங்க அப்படின்னா இந்த கிளர்ஜியில் நொபிலிட்டி அவங்க கிட்ட உள்ள அந்த லேண்டில் தான் போய் இவங்க வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஸோ இந்த க்ளெர்ஜியாக இருக்கட்டும் இல்லை இந்த நொபிலிட்டியாக இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேருமே வந்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க அவங்களுடைய ப்ரிவேஜஸ் என்ன ரீ ரீசன் பார்த்திங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ண தேவையில்லை அப்படின்னா டேக்ஸ் கட்ட தேவை கிடையாது நெக்ஸ்ட்டு ஒன்று அவங்க லேண்ட்லேயே வந்து அவங்களுக்கு கீழே வந்து வேலை பார்க்கவும் வந்து ஆள் வந்து இருந்தது ஸோ மாதிரி தான் நெக்ஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் ஸோ டேக்ஸ் மட்டும் தானோன்னா கம்பல்சரி என்ன பண்ணணும் அப்படின்னா டேக்ஸ் வந்து பெசன்ஸ் வந்து கட்டணும் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ச ஓகே இப்போ பெசன்ட் அட்டி வந்து டேக்ஸ் கட்ட முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க அப்படின்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடலாம் அப்படின்னா கிளர்ஜியில் நொபிலிட்டி அவங்க வீட்டு வேலைகளை வந்து செய்யலாம் அதாவது வீட்டு வேலைன்னா நமக்கு தெரியும் ஸோ ஒரு சர்வெண்ட்டாக வந்து வேலை பார்க்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஆர்மியில் போய் சேர்ந்துக்கலாம் ஸோ இது மாதிரியான ஒரு விஷயத்தில் தான் வந்து தேர்ட் எஸ்டேட்டை வந்து ட்ரீட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த ரெண்டு எஸ்டேட் மெம்பர்ஸு ஓகே நெக்ஸ்ட்டு ஒன் அந்த சர்ச்சில் உள்ள அந்த பீப்புள்ஸ் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா பெசன்ட்ஸ் கிட்டே வந்து டேக்ஸ் இல்லாட்டி வந்து வீட்டு சர்வெண்ட்டாக யூஸ் பண்ணியிருந்தாங்க இருந்தாங்க அப்படி அவங்க ஏதாவது கே அவங்க வந்து டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருந்தாங்கன்னா இப்போ ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்ட் வச்சுருக்காங்க இப்போ அங்கே ஏதாவது ஒரு ஒரு அரிசியோ இல்லை வேற ஏதாவது ஒன்று ஒரு கோதுமையோ இல்லை ஏதாவது ஒன்று ஒரு அவங்க வந்து கல்டிவேட் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் டென் ஒன் பை டென் அதில் வந்து பத்தில் ஒரு பங்கு வந்து யாருக்கு போகணும் அப்படின்னா இந்த கிளர்ஜுக்கு வந்து அந்த அந்த கிளர்ஜில் உள்ள மெம்பர்ஸ்க்கு வந்து அது வந்து போகணும் ஸோ இந்த டேக்ஸை வந்து என்னன்னு சொன்னாங்கன்னா தித்தர்ஸ் அப்படின்னு சொன்னாங்க இது வந்து கம்பல்சரி வந்து கொடுத்தே தான் ஆகணும் நெக்ஸ்ட்டு ஒன் டேரக்ட் டேக்ஸ் இதை வந்து என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா டெய்லி அப்படின்னு சொல்கிறாங்க இது அண்ணியில் நிறைய இன்டெரக்ட் டேக்ஸஸ்லாம் வந்து இருந்தது ஸோ இப்போ இன்டேரக்ட் டேக்ஸஸ் அப்படின்னா வாங்குகிற ஒரு சால்ட்டாக இருக்கட்டும் இல்லை ஒரு டொபாகாவாக இருக்கட்டும் இல்லை அவங்க வீட்டு தேவை ஏதாவது இப்போ நம்ம கொடுக்குறோம்ல அதே மாதிரி தான் ஸோ வாங்குறதுலேயும் நம்ம வந்து எல்லாத்துலேயுமே என்ன பண்ணுறோம் இப்போ ஒன் ருபீஸ்க்கு நம்ம ஒரு சாக்லேட் வாங்கினா கூட அதுக்கும் நம்ம என்ன தான் பே பண்ணுறோம் டேக்ஸ் பே பண்ணுறோம் இதுதான் வந்து இன்டெரக்ட் டேக்ஸஸ் நமக்கு வந்து தெரியாது ஸோ அது மாதிரி இன்டேரக்ட் டேக்ஸஸும் வந்து பே பண்ணாங்க டேரக்ட் டேக்ஸும் வந்து பே பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு கீழே வந்து அடிமையாகவும் இருந்தாங்க நெக்ஸ்ட்டு அவங்க அவங்க ஏதாவது கல்டிவேட் பண்ணாங்கன்னா அந்த பொருளை வந்து கொடுக்கணும் ஸோ இது மாதிரி நிறையா வந்து இது பண்ணாங்க இது எல்லாமே யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி தேர்ட் எஸ்டேட்டில் உள்ள பீப்புள்ஸ்க்கு மட்டும்தான் ஸோ இது வந்து ஒரு பிக்சர் ஒன்று கொடுத்துருப்பாங்க இதை நீங்கள் வந்து சிம் சீக்கிரமாக சொல்லணும் அப்படின்னா ஒன்றும் கிடையாது அந்த நோபலுக்கும் நெக்ஸ்ட்டு ஒன் அந்த பெசன்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் வந்து காட்டியிருப்பாங்க மேலெல்லாம் எழுதியிருப்பாங்க அதாவது அவரை வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸாக இருக்கட்டும் அவங்க கையில் பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா அவங்க கல்டிவேட் பண்ண அந்த ஃப்ரூட்ஸு நெக்ஸ்ட்டு வந்து அந்த கிரைன்ஸ் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குற மாதிரியான ஒரு பிக்சர் மேலே வந்து காட்டியிருப்பாங்க அதாவது அந்த ஒரு சிலந்தி மாதிரி இருக்குல்ல அந்த ஸ்பைடர் அதை வந்து என்னன்னு சொல்லியிருப்பாங்கன்னா நோபலாக வந்து சொல்லியிருந்திருப்பாங்க அந்த ஃப்ளையை வந்து என்னான்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னிங்கன்னா அந்த பெசன்ஸாக வந்து கொண்டு வந்திருப்பாங்க எதுக்காக அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து இவங்களுக்கு கீழே இவங்க ஸோ அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயந்தான் ஸோ இது வந்து நீங்கள் பிக்சரை பார்த்தா போதும் ரொம்ப தெரிஞ்சுக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எதுக்காக இந்த ப்ராப்ளம் எதுக்காக அந்த தேர்ட் எஸ்டேட் பீப்புள் வந்து கொடுக்கணும் நெக்ஸ்ட் ஒன்று என்ன மாதிரியான ரீசன் அப்படிங்கிறத வந்து இதில் வந்து பார்க்கலாம் the பாப்புலேஷன் ஆஃப் த ஃப்ரான்ஸ் ரோஸ் ஃப்ரம் about 23 த்ரீ மில்லியன் இன் to ஃபிஃப்டின் டுவெண்ட்டி எயிட் மில்லியன் இன் செவன்டீன் நைன் அதாவது செவன்டீன் ஃபிஃப்டீனில் வந்து அந்த பாப்புலேஷன் எவ்வளோ இருந்தாங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ மில்லியன் இருந்தாங்க பட் செவன்டீன் எயிட்டி நைனில் டுவெண்ட்டி எயிட் மில்லியனாக மாறிட்டாங்க ஸோ ரொம்ப அதிகமான அளவுக்கு வந்து பாப்புலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது ஸோ அதே டைமில் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா இப்போ ஃபுட் கிரைன்ஸோட டிமாண்ட்ஸும் எப்படி ஆகும் ஆட்டோமேட்டிக்காக வந்து அதிகமாகிட்டு தான் இருக்குது ஸோ அவங்க உற்பத்தி பண்ணுறது வந்து என்ன பண்ண முடியல கரெக்டாக எல்லாருக்குமே வந்து கொடுக்க முடியல எல்லாருக்குமே வந்து பத்தில் அதான் நெக்ஸ்ட்டு ஒன் அவங்களுடைய முக்கியமான ஒரு ஃபுட்டு எதாக இருந்தது அப்படின்னா பிரெட்டாக தான் இருந்தது பட் அந்த ப்ரெட் அப்படிங்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா இவ்வளோ பீப்புள்ஸ்க்கு வந்து கரெக்டாக அவங்களாட்டி வந்து கொடுக்க முடியல பிரெட்டோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது பட் சேம் டைம் வந்து மோஸ்ட்லி இதில் வந்து யார் இருக்காங்கன்னு சொன்னோம் நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து பெசன்ஸ் தான் இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இவங்களாம் வந்து யார் அப்படின்னா ஒரு லேபர்ஸ் தான் ஸோ இவங்களுடைய வேஜஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க இவ்வளோ தான் அப்படின்ட்டு இவங்களாட்டி என்ன பண்ண முடியாது இப்போ வந்து ஃபுட் கிரைன்ஸ் ரேட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னாலுமே இல்லை அவங்களாட்டி வந்து வாங்கவே முடியாது அப்படின்னாலுமே என்ன ஆகாதுன்னா வேஜஸ் வந்து மாறாது டெய்லி அவ்வளோதான் இப்போ இன்னைக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்னா நாளைக்கும் அதே தான் அதுக்கும் மறுநாளும் அதே தான் ஸோ ஃபுட் கிரைன்ஸோட ரேட் இன்றைக்கி ஒரு மாதிரி நாளைக்கு ஒரு மாதிரி இருக்கிறதுனால இவங்களுடைய அந்த வேஜஸ் வந்து மாறாது ஸோ அதுக்கு மாதிரி தான் அவங்க பார்த்துக்கணும் பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேட் எல்லாம் அதிகமாகுது இது இந்த டைம் பீரியட் எப்படி இருக்குன்னா ரிச் வந்து இன்னும் ரிச்சாகவே போயிட்டுருக்காங்க புவர் பீப்புள்ஸ் வந்து இன்னும் ரொம்பவே வந்து புவர் ஆகிறாங்க ஸோ அந்த ரிச்சுக்கும் புவருக்கும் உள்ள அந்த கேப் வந்து இன்னும் அதிகமாக தான் ஆகுதே தவிர கம்மியாக மாட்டேங்குது ஃபஸ்ட்டு ரீசன் வந்து பாப்புலேஷன் வந்து அதிகமாகிறது நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது அந்த டைம் கிளைமேட் வந்து சரியாக இல்லாமல் இருக்கிறது மழை வந்து ஓவராக பெய்கிறது இல்லை வந்து மழை இல்லாமல் இருக்கிறது இல்லை வந்து நிலலாம் வந்து தண்ணி இல்லாமல் அந்த ட்ரஃப்டாக காஞ்சு போகிற மாதிரியான சுச்சுவேஷன் ஸோ இது எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னா அந்த லைவ்லிஹுட் வந்து வாழ முடியுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு க்ரைசிஸ் அதாவது சப்சிஸ்டன்ஸ் க்ரைசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து கொண்டு வருது இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஓல்டு ரிஜிம் என்ன ரீசன் தூ மூணு எஸ்டேட்டுமே ஓரளவுக்கு டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருந்தால் ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்காது பட் என்ன ஆகுது தேர்ட் எஸ்டேட் பீப்புள் மட்டும்தான் டேக்ஸ் பே பண்ணணும் நெக்ஸ்ட்டு அவங்க அவங்க கிட்ட உள்ள அந்த அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸுமே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க பேலன்ஸ் இருக்கிற டூ எஸ்டேட்டுக்கு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து க்ரியேட் ஆகுது அப்படின்னே சொல்லலாம் இங்கே உங்களுக்கு வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க சார் ஓகே இதை நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஒன் பேட் ஹார்வெஸ்ட்டு ஓகே இப்போ வந்து நல்லா இல்லை ஹார்வெஸ்ட் நல்லா இல்லை ரொம்ப இதாக இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன ஆகும் கிரைண்ட் வந்து அதாவது அவங்களாட்டி என்ன பண்ண முடியாது விளைவிக்க முடியாது விளைவிக்க முடியாட்டி அவங்களுடைய அந்த அவுட் புட் அப்படிங்கிறது வந்து கரெக்ட் கரெக்டாக கிடைக்காது ஸோ நெக்ஸ்ட்டு ஒன் ஸ்கேர்சிட்டி ஆஃப் த உங்களுக்கு இங்கே கீழே கொடுத்துருப்பாங்க பாருங்கள் ஓகே ஸ்கேசிட்டி ஆஃப் த கிரைண்ட் ஓகே அந்த அளவுக்கு வந்து பத்தாமல் இருக்குது அப்படின்னா இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் இப்போ ஒரு பத்து பேர் வாங்கக்கூடிய ஒரு இடத்துல பத்து பேருக்கான ஃபுட்டு இல்லாமல் வெறும் நாலு ஒரு ஒரு பத்து பேக்கெட் ப்ரெட் இல்லை ஒரு பத்து பேர் வாங்க போகிறாங்கன்னா பத்து பேருக்கும் உள்ள ஒரு ப்ரெட் இல்லாமல் வெறும் ஒரு மூணோ ஒரு நாலோ தான் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபுட்டோட ப்ராடக்ட்டு சாரி அந்த ப்ராடக்டோடைய ரேட் என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும் இதே வந்து நீங்கள் வந்து ஒரு பத்து பேர் வாங்குகிற இடத்துல ஒரு இருபது இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா கம்மி தான் ஆகும் அதே மாதிரி தான் ஸோ ஃபுட் ப்ரைஸ் வந்து இன் இன்க்ரீஸ் ஆகுது த பூரஸ்ட் கேன் நோ லாங்கர் பை பிரெட்டு இவங்கள்ட்ட என்ன பண்ண முடியாது பூராட்டி வந்து ப்ரெட் வாங்க முடியாது ப்ரெட் வாங்க முடியாட்டி ரெண்டு விஷயம் வந்து ஒன்று நடக்கும் ஒன்று பிரெட் வாங்கவே முடியல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்க சாப்பிடாம உங்களுடைய உடம்பு வந்து வீணாக போகும் ஸோ வீக்கர் பாடிஸ் நெக்ஸ்ட்டு ஒன் அப்படி இல்லை அப்படின்னா என்ன ஆகும் ஃபுட் அதாவது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ண ஆரம்பிப்பாங்க அந்த ப்ரெட்டை வந்து இல்லை சாப்பாட்டுக்காக வந்து திருட ஆரம்பிப்பாங்க ஸோ ஃப்ரூட் ட்ரையர் நெக்ஸ்ட் ஒன் வீக்கர் பாடியாக இருந்தாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் டிசீஸ் எப்பிடமிக்ஸ் ஸோ ஏதாவது ஒரு வியாதிகள் தானே வர ஆரம்பிக்கும் வியாதிகள் வர ஆரம்பித்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்பர் ஆஃப் த டெத்து வந்து வரும் ஸோ அதே தான் இந்த சைடு வந்து உங்களுக்கு வீக்கர் பாடிஸ் வருது அப்படின்னா இந்த சைடு வந்து ஃபுட் ரியார்ட்ஸ் வருது அப்படின்னா அதுவும் வந்து என்ன தான் ஆக நம்பர் ஆஃப் த டெ டெட்ஸ் வந்து இன்க்ரீஸ் தான் ஆகும் இப்போ நான் ஒரு விஷயத்துக்காக வந்து ப்ராப்ளம் பண்ணுறேன் இல்லை திருடுறேன் இல்லை பிரச்சனை பண்ணுறேன் அப்படின்னா அது என்றைக்குமே வந்து நல்ல விதமாக போய் முடிய போகிறது கிடையாது இல்லை ஸோ அதே மாதிரி தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒன் ஏ க்ரோவிங் மிடில் கிளாஸ் என்விசஸ் and எண்டு டூ privileges. ஸோ என்விசஜஸ் அப்படிங்கிறது வந்து எதை மீன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க என்ன விஷயங்கள் நினைக்கிறாங்க அவங்க என்ன சாதிக்கணும்னு ஆசைப்படுறாங்க இல்லை என்ன மாதிரியான விஷயங்களை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா ஸோ இவங்க மிடில் class அப்படிங்கிறவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எண்டு டூ அவங்களுடைய privileges வந்து முடிக்கணும் அப்படின்னு வந்து வராங்க அது வரைக்கும் மிடில் கிளாஸ் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் பார்த்துக்க மாட்டீங்க இப்போ இவ்வளோ நாள் பார்த்தது வந்து ரிச் புவர் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தோம் ஸோ இந்த டைம் பீரியடில் தான் மிடில் க்ளாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து உருவாகுது பாஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெசன்ட்ஸாக இருக்கட்டும் ஒர்க்கர்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து இந்த டேக்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஃபுட் வந்து பத்தாமல் இருக்கிறதுக்கு இது எல்லாத்துக்குமே வந்து நிறையா வந்து ப்ராப்ளம் பண்ணுறாங்க பட் அவ்வளோ ப்ராப்ளம் பண்ணியுமே வந்து என்ன ஆகலை அப்படின்னா ஒன்றுமே அந்த அளவுக்கான ஒரு சொல்யூஷன் கிடைக்கல ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ரோக்ராமை கேரி அவுட் பண்ணுறதுக்கான ஒரு கரெக்டான ஒரு ஐடியாவோ இல்லை கிட்ட வந்து அந்த அளவுக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரு பீப்புள்ஸும் வந்து இல்லை இவங்க இவ்வளோ ப்ராப்ளம் பண்ணியுமே ஒரு இல்லை ஒரு எக்கனாமிக் எக்கனாமிக்காகவும் ஒரு சேஞ்சஸ்மே அவங்களாட்டி கொண்டுட்டு வர முடியல என்ன ரீசன் அப்படின்னா அந்த ஒரு ரீசன் தான் கேரி அவுட் பண்ண கரெக்டான ஒரு ஆள் இல்லை ஸோ அதனால் இவங்க வந்து என்ன யோசிக்கிறாங்க யார் யோசிக்கிறாங்க தேர்ட் எஸ்டேட் பீப்புள் ஏன்னா அவங்களுக்கு தானே இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்குது அவங்களே என்ன யோசிக்கிறாங்கன்னா அந்த தேர்ட் எஸ்டேட் பீப்புளே வந்து நல்லா எஜுகேட்டடுசன்ஸ்லாம் இருக்காங்கள்ல ஸோ எஜுகேஷன் அப்படிங்கிறப்ப தான் ஐடியாஸ்லாம் ஏதாவது வரும் ஸோ அந்த மாதிரியான பீப்பிள்ஸ்கிட்ட நம்ம வந்து என்ன பண்ணலாம் ஐடியாஸ் வந்து கேட்கலாம்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டுட்டு வராங்க அவங்கள முன்னாடி வச்சு அதுக்கப்புறம் எல்லாரும் பின்னாடி போக ஆரம்பிக்கிறாங்க ஸோ அந்த டைம் பீரியடில் உருவானதாவது எயிட்டீன் சென்ச்சுரியில் உருவான ஒரு சோஷியல் குரூப் தான் மிடில் கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம் மிடில் கிளாஸ் அப்படின்னா யார் அப்படின்னா ரொம்ப வெல்த்தியான பீப்புள்ஸ் அதே டைம் பீரியட் வந்து தேர்ட் இயர் ஸ்ட்ரீட்டில் உள்ள ஒரு பீப்பிள்ஸ் தான் எஜிகேட்டட் பெர்சன்ஸ் அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மேனுஃபேக்சர் ஆஃப் த குட்ஸ்லாம் இருக்குல்ல அதை வந்து ஒரு ஓவர்சீ கடலை தாண்டி ஒன்று வந்து வாங்கிட்டு வந்து விற்பனை பண்ணுவாங்க இல்லை இருந்து போயிட்டு வாங்கிட்டு வர அளவுக்கு வந்து அவங்க வந்து ஓரளவுக்கு வந்து வெல்த்தியான பீப்புள் அப்படின்னே சொல்லலாம் ஓகே இவங்க கிட்ட உள்ள ப்ராடக்ட்ஸை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரிச்சர் பீப்புள்ஸும் வந்து வாங்குவாங்க ஸோ அதனால் இவங்க கொஞ்சம் கொஞ்சம் வெல்த்தியாகவும் இருப்பாங்க அதே டைம் பீரியட் வந்து எஜுகேஷன் அந்த ரிலேட்டடும் இருப்பாங்க ஸோ இவங்க தான் வந்து அந்த மிடில் கிளாஸ் பீப்புள் ஸோ இவங்களை முன்னாடி வச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா ஐ ியா ஸோ இதுலேருந்து ஏதாவது கொண்டு வரணும் இனிமேல் நம்ம வந்து ப்ரோட்டஸ்ட்லாம் பண்ணோம் அப்படின்னா இவங்கள வச்சு தான் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து கொண்டு வராங்க ஓகே தான் வந்து என்னாகுது அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் வந்து க்ரே க்ரியேட் ஆகுது லாயர்ஸாக இருக்கட்டும் ஆஃபிஷியல்ஸாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் மெர்ச்சன்ட்ஸ் மேனுஃபேக்சர்ஸோ எல்லாமே வந்து இந்த டைம் பீரியடில் தான் வராங்க அதாவது இந்த டைம் பீரியடில் வராங்கன்னா இந்த மிடில் கிளாஸ்க்குள்ளே வந்து ஜாயின் ஆகுறாங்க மர்ச்சன்ட்ஸாக இருக்கட்டும் மேனுஃபேக்சர்ஸ் இருக்கட்டும் எல்லாருமே வந்து இதுக்குள்ளே வந்து தேர்ட் எஸ்டேட்டில் வந்து வராங்க ஸோ நெக்ஸ்ட்டு இவங்க எல்லாமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எல்லாருக்குமே வந்து எஜுகேஷன் அப்படிங்கிறத வந்து ரொம்ப முக்கியம் ஸோ ஒரு எஜுகேட்டட் மூலியமாவோ இல்லை அவங்க வந்து எந்த அளவுக்கு சம்பாதிக்கிறாங்க அவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் வைக்கணுமே தவிர ஒரு பேர்த்தை வச்சு வந்து என்ன பண்ணிட முடியாது இவங்க மேலே கீழே அப்படிங்கிற விஷயத்த வந்து கொண்டு வர முடியாது ஸோ அவங்களா அவங்க மெரிட்டில் வந்து வந்திருக்கணும் அவங்க லைஃப்பில் ஏதாவது சாதிச்சுருக்கணும் அதை விட்டுட்டு நான் வந்து ஃபஸ்ட் எஸ்டேட்டில் பிறந்ததுனால எனக்கு வந்து அந்த ப்ரிவிலேஜஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிற நம்ம விஷயத்த வந்து இருக்கக்கூடாது அப்படின்ட்டுன்னே இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வந்து இது பண்ணுறாங்க நெக்ஸ்ட்டு இவங்க இந்த சொசைட்டி வந்து எதை பேஸ் இவங்களோட ஐடியா அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரீடம் அண்டு ஈக்குவல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஆல் எல்லாேருக்குமே வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது எல்லாமே ஃப்ரீடமாக இருக்கணும் எல்லாருமே வந்து ஈக்குவலாக இருக்கணும் ஒருத்தவங்க தாழ்ந்தவங்க மேலே உள்ளவங்க கீழே உள்ளவங்க அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு இது மாதிரி நிறைய ஃபிலாசபரும் இந்த ஐடியா வந்து வைக்கிறாங்க அது மாதிரி யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான் லாக்கே ஜீன் ஜாக் ரோசோ அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து இது மாதிரி நிறையா ஃபிலாசஃபர் வரவங்க உங்களுக்கு பின்னாடி வருவாங்க ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஒன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ டிடி ஆஃப் கவர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு புக்கை வந்து இது பண்ணுறது யார் அப்படின்னிங்கன்னா ஜான் லாக்கி ஸோ இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா டாக்டரைன் ஆஃப் த டிவைன் அண்ட் அப்சல்யூட் ரைட் ஆஃப் மோனாக இருக்குது அதாவது டாக்டரைன் ஆஃப் டிவைன் அப்படிங்கிறது வந்து உங்களை இது எதை மீன் பண்ணுது அப்படின்னா அந்த த்ரீ எஸ்டேட் ஸோ டிவைன் பண்ணுறாங்களே இவங்க ஃபஸ்ட்டு செகண்டு தேர்ட் அப்படின்ட்டு இது மாதிரி இருக்கக்கூடாது நெக்ஸ்ட்டு ஒன் வந்து எல்லா பவருமே வந்து கிங்குக்கு தான் இருக்குது கிங்கு சொன்னால் தான் நடக்கணும் கிங் சொல்லிட்டாரு அப்படின்னா அதுக்கு மறு பேச்சே இல்லை அவர் தான் வந்து எல்லா விஷயத்தையும் பண்ணணும் அப்படிங்கிற அவர்கிட்டே இருக்கிற அந்த ஃபுல் அப்சல்யூட் ரைட்டை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறத தான் அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க அந்த நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ ட்ரீட்டியாஸ் சாரி டூ டிடிஎஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஓகே நெக்ஸ்ட்டு யார் அப்படின்னு நெக்ஸ்ட்டு ஃபிலாசஃபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொசாயோ ரொசாயோ என்ன சொல்லியிருப்பான்னா சோஷியல் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க இது எதை பேஸ் பண்ணி அப்படின்னா இந்த சோஷியல் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு கவர்மெண்ட் இருக்குது இப்போ கிங் இருக்கார் அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் அப்படின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணணும் அந்த கவர்மெண்ட்டை ஃபுல் அண்ட் ஃபுல் எதை பேஸ் பண்ணி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயத்தை தான் இருக்கணும் ஒன்று அதில் பீப்புள் இருக்கணும் இல்லை நெக்ஸ்ட்டு ஒன் அந்த பீப்புள் மூலி முக்கியமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் வந்து இருக்கணும் ஸோ பீப்புளுக்கும் இவங்களுக்கும் உள்ள ஒரு விஷயம் இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே தான் இருக்கணுமே தவிர இடையில வந்து யாருமே இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன ஒரு புக் வந்து சோஷியல் கான்டாக்ட் ஸோ இந்த ஃபிலாசபர் சொன்ன ஒவ்வொரு இது தான் ஸோ இவங்களுடைய ஐடியா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒன் தேர்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மான்டஸ்கியூ ஸோ இவர் வந்து சொல்கிறது வந்து த ஸ்பிரிட் ஆஃப் லா ஸ்பிரிட் ஆஃப் லா அப்படிங்கிறது வந்து டிவிஷன் ஆஃப் பவர் அதாவது ஒருத்தவங்க கிட்டேயே ஒரு பவர் இருக்கக்கூடாது ஒரு பவர் வந்து இந்த கவர்மெண்ட் அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்குன்னா லெஜிஸ்லேட்டிவ் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜுடிஷியரி ஸோ இந்தியாவில் அதை தான் இப்போ ஃபாலோ பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ த்ரீ பில்லோ இதைத்தான் நம்ம வந்து நம் சொல்லுவோம் த்ரீ பில்லர் அப்படின்ட்டுன்னு ஓகே அந்த த்ரீ பில்லரில் வந்து லெஜிஸ்லேட்டிவ் எக்ஸிக்யூட்டிவ் ஜுடிஷியர் ஸோ இதை தான் சொல்லியிருப்பாங்க ஸ்பிளிட் ஆஃப் லாஸோ இது மாதிரி வச்சுருக்கணும் அப்படின்ட்டுன்னு இதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாடலை தான் வந்து யூஎஸ்ஸுமே வந்து ஃபாலோ பண்ணாங்க ஓகே நெக்ஸ்ட்டு இது மாதிரி எல்லா ஃபிலாசஃபரும் ஒவ்வொரு விஷயங்களை வந்து சொல்கிறாங்க இது வந்து கிங்கு கவின்ஸ்டாக இருக்குது இது வந்து ஆட்டி வந்து ரொம்ப வந்து பிடிக்க ஆரம்பிக்கும் ஓகே இவங்க சொல்கிறதெல்லாம் கரெக்டு தானே அப்படின்ட்டு நெக்ஸ்ட் ஒன் இருந்து யுஎஸ் வந்து என்ன பண்ணிட்டு அவங்க காலனியை வந்து அவங்களுக்கு கீழே வச்சுருக்காங்களா அவங்க எல்லாத்தையும் வந்து கொண்டு வந்துடுறாங்க இண்டிபெண்ட் ஆகிடுது யுஎஸ்ஏ ஸோ அதுக்கப்புறம் அவங்க கவர்மெண்ட்டும் வந்து வச்சுருந்த ஒரு விஷயம் என்னென்னா இந்த ஸ்ப்ரிட் ஆஃப் லா அப்படிங்கிறது தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பிரிட் ஆஃப் லா நெக்ஸ்ட் ஒன் இப்போ ஃப்ரான்ஸில் உள்ள பீப்புள்ஸ் அந்த திங்கர்ஸ் ஃபிலாசஃபர் எல்லாமே என்ன யோசிக்கிறாங்க இப்போ அமெரிக்கா வந்து ஓகேப்பா அந்த விஷயத்த வந்து கொண்டு வந்துட்டாங்க நம்ம ஏன் ஃப்ரான்ஸில் இன்னும் அதை கொண்டு வரல இன்னும் நம்ம கிங்கு கீழே இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க நெக்ஸ்ட் ஒன் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா இண்டிஜுவல் ரைட்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே முக்கியம் அதாவது அமெரிக்கன் கான்ஸ்டியூஷனில் வந்து என்ன இருக்குது இண்டிஜுவல் ரைட்ஸ் வந்து இருக்குது பட் அதையே வந்து இந்த ஃப்ரான்ஸில் இல்லை அப்படின்ட்டுன்னு மற்ற கண்ட்ரி இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது எதனால் மெயின் அப்படின்னு அப்போ அந்த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனில் ஒரு விஷயம் வரதுக்கும் அந்த திங்கர்ஸ் எல்லாேருமே அந்த பீப்புள்ஸ் எல்லாமே எப்படி யோசிக்கிறாங்க அமெரிக்காவில் உள்ள அந்த ஐடியாஸை வந்து யோசிச்சு யோசிச்சு பார்க்குறாங்க அங்கே கொண்டு வந்துட்டாங்களே இங்கேயும் இது மாதிரியான ஒரு விஷயங்கள் இல்லை அப்படின்றது ஓகே இந்த ஃபிலாசபரோட ஐடியாஸாக இருக்கட்டும் இல்லை பொலிட்டிக்கல் திங்கர்ஸோட ஐடியாவாக இருக்கட்டும் இது எல்லாமே எங்கே வந்து போகுது அப்படின்னா காலகாலமாக உள்ள ஒரு இது தான் அதாவது சலூனில் நெக்ஸ்ட் இந்த காஃபி ஹவுஸில் அதாவது நிறையா மக்கள் கூடுற இடத்துல வந்து என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா பேச ஆரம்பிக்கிறாங்க அரசல் பரிசலாக சொல்லுவாங்களே ஸோ அது மாதிரி தான் அங்கங்கே நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து பேசுகிறாங்க இதுமாதிரி அங்கே அப்படி இருக்குது இங்கே எப்படி இருக்குது நம்ம இன்னும் அடிமைகளாகவே இருக்கணும் ஏன் நம்ம மட்டும் வந்து தேர்ட் எஸ்டேட் பீப்புள் மட்டும் எதுக்கு டேக்ஸ் பே பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து புக்கில் அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பரில் இது மாதிரி வந்து வருது ஸோ அங்கங்கே படிக்கிறாங்க நெக்ஸ்ட்டு எல்லாருக்கும் படிக்க முடியுமான்னு கேட்டால் படி எஜ் எஜுகேட்டட் பீப்புள் ஓகே இப்போ நான் எஜுகேட்டட் பீப்புள்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க இல்லை அன்எஜுகேட்டட் பீப்புள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அதுக்குன்னு ஒருத்தவங்களை வந்து கொண்டு வந்திருப்பாங்க ஸோ அதனாலே வந்து நிறையா பீப்புள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா படித்தவங்க வந்து அந்த நியூஸ் பேப்பராக இருக்கட்டும் இல்லை எல்லோரையும் ஒரு இடத்துல வந்து கூட வச்சு ரொம்ப சவுண்டாக வந்து படிப்பாங்க அந்த நியூஸை அதாவது படிக்க எழுத தெரியாத பீப்புள்ஸ்க்கும் வந்து என்ன நடக்குதுங்கிற விஷயம் வந்து தெரியணும் அப்படின்ட்டுன்னு ஒரு ரொம்ப வந்து லவுடாக வந்து படிச்சுக்கிட்டு இருப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு ஒன் என்ன ஆகுதுன்னா இந்த டைம் பீரியடில் தான் வந்து ஆல்ரெடி ஃபிலாசபர் சொன்ன விஷயத்த வந்து பீப்புள் வந்து அங்கங்கே பேச ஆரம்பிக்கிறாங்க அதே டைம் பீரியட்ல வந்து லூயி சிக்ஸ்டீன் வந்து என்ன பண்ணுறாருனா இன்னும் டேக்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் எதுக்காக அப்படின்னா அவங்களுடைய அந்த நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்னா மிலிட்ரி இல்லை அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய ட்ரெஷரி வந்து ரொம்பவே எம்டியாக இருக்குது அதுவும் இல்லாமல் ரொம்ப டெப்த் அதிகமாக இருக்குது டெப்ட் அதிகமாக ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு டேக்ஸஸ் அதிக பண்ணாங்க இந்த விஷயங்களும் என்ன ஆகுது அப்படின்னா பீப்புள்ஸ்க்கு தெரிய ஆரம்பிக்குது ஸோ இது தெரிஞ்சோன்னே இன்னும் வந்து அவங்களுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா கோம் வர ஆரம்பிச்சிடுது ஏன்னா தேர்ட் பீப்புள் மட்டும் தானே டேக்ஸ் பே பண்ணணும் ஸோ இவங்க எவ்வளோ டாக்ஸ் வச்சாலும் டேரெக்ட்லி அவங்கள தானே போகுது ஸோ தெரிய ஆரம்பிக்குது ஓகே இனிமேல் நம்ம என்ன பண்ணக்கூடாது பொறுமையாக இருக்கக்கூடாது இவங்களுக்கு இந்த ப்ரிவிலேஜஸ்க்கு அகெயின்ஸ்ட்டாக நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரோடெஸ்ட் வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டுனே இந்த டைம் பீரியடில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த அவுட் பிரேக் ஆஃப் த ரெவல்யூஷன் ஸோ இதை நம்ம வந்து நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம் இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷன் டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுக்குறேன் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்